பாரத சாரண சாரணியர் கொடி பண்பாய் பறக்கிறது, பரந்தவான நீல நிறம் தோய் பண்பை வளர்க்கிறது. எனக்கு ஸ்கூல்ல படித்த ஸ்கூல்ல இந்தியாவில் பிறந்த அனைவரும் என் சகோதரர்கள், இது ஒரு உறுதிமொழி பள்ளிக்கூடத்துல எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா எல்லாத்துலயும் உண்டு. இப்ப தமிழ்நாட்டுல உறுதிமொழி வேற. சமூக நீதி நாள் பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாள் உறுதிமொழி. அதுக்கான லீடு தான் அது. ஆமா, அப்படி இந்த நாட்டில் நான் தலையில் பிறந்தவன், தோளில் பிறந்தவன், தொடையில் பிறந்தவன், காலில் பிறந்தவன், லிஸ்ட்லயே வராதவன் எங்கடா பிறந்தான் அப்படின்னு கேட்டாங்க பெரியார்ட்ட. பிறக்க வேண்டிய இடத்துல அப்பா அம்மாவுக்கு பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சிம்பிள் சிம்பிள். அவரு இப்ப எல்லாம் எனக்கு, நான் அதுல பெரிய இதுலாம் எல்லாரும் ஆபீஸ்ல போய் வேலைக்கு இருந்தால எல்லாரும் உறுதிமொழி என்ன எடுக்கணும், என்ன எடுக்கணும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிதான். அனைத்து உயிர்களுக்கு அரசியல் அரசியல் இது உறுதிமொழி எடுத்திருக்காங்க. இதே பெரியார் பிறந்த நாள்ல ஒரு போன ஆட்சியில ஒரு மூணு போலீஸ்காரங்க போய் மாலை போட்டுருக்காங்க. அவன் என்ன அப்பா, அப்பா உன்னால கிளவா, உன்னாலதான் அந்த வேலைக்கு வந்தேன், அது மனசாட்சி கொடுத்த சமூக நீதிதான், நீ கொடுத்த சமூக நீதி அந்த வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு போய் மரியாதை செலுத்த போல தூக்கி டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே ஆட்சியில. ஆமா, அதெல்லாம் அது பேருக்கு பாருங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அண்ணா வந்து அவர் இருந்ததாருன்னா ஆட்சி பொறுப்பு கொண்டு போய் பெரியார் காலடியில வச்சாரு. பெரியார் காலடியில வச்சாரு, அவர் பேரை வச்சுக்கிட்டு அவருக்கு பெரியாருக்கு மரியாதை செலுத்தினா இடமாற்றம் யாருக்கு போறணும். ஆனா இப்ப எல்லா யாரு பணி இடமாற்ற உத்தரவு போட்டாங்களோ, எந்த அதிகாரி எல்லாரும் நில்லுப்ப, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா நீனும் தாயா, அப்படின்னா நாங்கள் வேறு இனியே ஒதுங்கி ஒதுங்கி ஓடுற, நாங்க ஒண்ணு வேண்டானே சொல்றோம், வேண்டாம் நம்ம சொல்றோம் அப்படின்ட்டாங்க. அவங்கள்ட்ட ஒரு கேள்வி இருக்குன்னு, ஆரிய உறுதிமொழி நான் எங்களுக்குள்ள இருப்போம், எங்களுக்குள்ள பண்ணிப்போம், யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னாக்கா. இப்ப எனக்கு உண்மையில கேள்வி என்னன்னா, இப்ப அண்ணன் ஐயா வந்து இந்த சட்டையை வேட்டி கட்டிருக்காருல்ல, அப்ப அது அவங்களே நெஞ்சு அவங்களே கட்டிப்பாங்க. ஏங்க உழுதது, நீ உழுகிறது ஒரு சாதி, சரி, அதை பயிர் பண்ணது ஒரு சாதி, சரி, பருத்தியில இருந்து நூல் பஞ்சு எடுத்தது ஒரு சாதி, சரி, நூல் எடுத்தது ஒரு சாதி, சரி, அதை திரிச்சது ஒரு சாதி, சரி, போட்டுக்கிட்டா நீ ஒரு சாதியோ, என்ன ஐயா போட்டுக்கிட்டா மட்டும் தனி சாதியா, நாங்கள் வந்து அதே நூலுக்கு வந்து நீங்க எல்லாமே நீங்க உழுது பயிரிட்டு 27 சாதி கைப்பட்டு தானே உங்க சாப்பாடு உள்ள போகுது. என் சாதி சுத்தம்னா பண்ணியா கிடன்றேன். சென்னைக்குள்ள எல்லாம் டோலை எடுத்திருக்காங்க. ஆமா, மாநில அரசுக்கு உட்பட்ட டோல்களை மாநில அரசு எடுக்க முடியும். ஆமா, சரி, சில நடைமுறை இருக்கு. மத்திய நெடுஞ்சாலை துறை வச்சிருக்கதான் மத்திய அரசு எடுக்கணும், ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசு அவங்க எடுக்கணும், ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். ஆமா, ஆனா நம்ம அண்ணன் இருக்காரு பாருங்க, அவரு எப்படி முன்னாள் அமைச்சர் அவர் வீட்டுல ரைடு போயிருக்காங்க, அங்க நகையாவது இதுன்னு எடுத்திருக்காங்க, இருந்தாலும் தெரிஞ்சு பண்ணிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ் கார் எல்லாம் வச்சிருக்காரு. தனிப்பட்ட விஷயம் இது, கடந்து போகணும் தம்பி, அதெல்லாம் கடந்து போகணும் அவ்வளவுதான். கூட்டுறவுத்துறையில ஒரு ஆதார் கார்டை வச்சு 600 பேருக்கு பயிர் கிடக்கு. தம்பி அதெல்லாம் விளங்கிக்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கிறேன்னா, 600 பேருக்கும் ஆதார் கார்டு கொண்டு வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும்?
இப்போ 600 காடு கொண்டு வரணும்னாக்க நேரம் இருக்குல்ல, நேரம் மிச்சப்படுத்தணும்ல, நல்ல விளைக்கிறணும், நல்ல விளைக்கிறணும், புரியுதா, நல்ல விளைக்கணும். இப்போ 600 காடு வரணும்னா நேரமாகும், அதனால ஒரே காடை வச்சு 600 பேர் கொடுக்கறது எளிமையான ஒரு திட்டம், நல்லா விளைக்கிறணும். இதை வரவேற்கின்ற விஷயம் இது. இப்போ உறுதிமொழி எடுத்தது உறுதிமொழி நான் எதுக்கு உறுதிமொழி சமூகநீதி உறுதிமொழி தேவையில்லைங்க, உறுதிமொழி இல்லைங்க. ஒரே ஆதார் கார்டை வச்சு 600 பேர் கொடுத்தா ஊழல்ங்க. என்ன பேசுறீங்க நீங்க, என்ன பேசுறீங்க? அதாங்க விவசாயிகளை வந்து கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில ஒரே காடை வச்சு 600 பேர் கொடுத்துருக்காங்க. அது புரிஞ்சுக்க விளங்கிக்கணும். நீங்க இன்னும் தோண்டப்படும்ட்டாங்க. இப்ப கேசி வீரமணி வீட்டுல மந்திரி வீட்டுல மாதிரி போற மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாரு? நம்ம தர்மா கொள்ளு, அவர் தான் கொடுத்துருக்காரு. இந்த 600 ஓ அப்படி. அப்புறம் இந்த இது எப்ப இடிப்பீங்க நீங்க? அந்த ஒரே ராத்திரியில ஒரே நாள் ராத்திரி அம்ப நாள் மட்டும் கொண்டு போய் அங்க ஒரு ஏத்து இங்க ஒரு ஏத்து இருக்க உட்காந்துருக்க காதல பூரா ஒரு ஏத்து ஏத்து நானும் போயிட்டே இருப்பேன். பயங்கரம் பயங்கரம் அப்படி பயங்கரம் பயங்கரம். ஆமா, ஒரு 5 வருஷம் என்கிட்ட ஒரு குடுங்களேன், ஒரே ராத்திரியில புரோடோஸ் வச்சு கத்து. அங்கே குடநாட்டுல இது மறுபடியும் விசாரணை தொடங்கிட்டாங்க. தொடங்கிட்டாங்க. ஆமா, அதை பத்தி அதை பத்தி விசாரணை போயிட்டு இருக்கு. இது ஐயா சொல்லியிருக்காங்க. அது அவ்வளோ தனிப்பட்ட விஷயம், அது கடந்து போகணும் தம்பி, கடந்து போகணும், அவ்வளோதான், கடந்து போகணும். கடந்து போறல, அவன் செத்து போயிட்டான். யாரு அந்த விட்டு இருக்கு? கேமரா ஆபரேட்டர் இருக்கான்ல, ஆமா, அவனே ஆளகான. சிசிடிவி ஆபரேட்டர், சிசிடிவி ஆபரேட்டர் அவனே ஆளகான. சரி, இப்ப இன்னைக்கு ஒரு அறிவிப்பு போட்டிருக்காங்களே திமுக இருந்து. என்னது? அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இட ஒதுக்கீடு. அதுல வந்து அவர்களோட கல்விக்கான காசு, அப்புறம் தங்குறதுக்கான செலவு, அப்புறம் அந்த பரிசெழுதுறது போக்குவரத்து செலவு இல்லாம அரசே ஏற்கும். இப்ப இத அண்ணா வந்து எப்படி பிரஸ் மீட் சொல்லுவாரு? எப்படி எப்படி சொல்லுவாரு? யார ஏமாத்துறீங்க? 7.5% இல்ல பிச்சை குடுக்கறீங்க நீங்க? எதுக்கு பூரா திராவிடாச்சு பிச்சைக்காரனாக்கி வச்சிருக்கேன். திராவிடாச்சு திராவிடத்தை வீழ்ந்தோம். 7.5% ஏமாத்துற நீங்க? நான் எப்படி பண்ணுவேன்? எப்படி பண்ணுவேன்? 7.5% கொடுப்பேன். அண்ணன் என்ன பண்ணுவேன்? 750% கொடுப்பேன். 750 கொடுக்க முடியாதுங்க, நான் கொடுப்பேன். இப்படிதான் ஏமாத்துவாங்க திராவிடர்கள், இப்படி தான் ஏமாத்துவாங்க. நம்ம நம்ப கூடாது. 750% கொடுப்பேன். ஒரே நாள் நைட்டு, ஒரே நாள் நைட்டு 750% கொடுப்பேன். இப்போ ஒரு ஏத்து, இப்படி ஒரு ஏத்து, உங்க காலில் ஒரு ஏத்து, ஏத்திட்டு போயிட்டே இருப்பேன். அவ்வளவுதான். ஏறி, ஆமா, தோல்ல ஏறி காது பக்கத்துல சொல்லிட்டு போயிருவேன். அப்படி ஏன்னா அப்படித்தான் இருக்கும். அண்ணனுடைய கட்சிகள் எப்படி பேசுவாங்க? என் அக்காளுக்கு, என் தங்கைக்கு கேவலம் 7.5% இலவசம், இலவசத்தை கொடுத்து ஏச்சப்பட்டேன். போதுப்பா 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 போதுப்பா.